அஸ்மத் குருப்பியோ நமஹ. வைஷ்ணவ லக்ஷணம் பார்த்துட்டுருந்தோம். அதில் அடுத்ததாக வைஷ்ணவன் வந்து எந்த ஒரு தடங்கள் வந்தாலும், நல்லது சந்தோஷம் வந்தாலும், நல்லது கிடைச்சாலும் ஒரு ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக இருப்பான். உள்ளத்தில் எப்பவும் பெருமாளை உறையும் பெருமாளை உணர்ந்திருப்பான். அந்தர்யாமி ரூபமாக இருக்கிற பெருமாளை எப்பவும் உணர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அப்படின்னு சொல்கிறா நம்ம பூர்வாச்சாரியர்கள். நமக்கு கிடைச்சது ஒன்றை பற்றி துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறது கூடாது. ஒரு 1000 ரூபா கிடச்சிட்டுன்னா அதை எகிரி குதித்து இறப்பேறி பாஞ்சு அதெல்லாம் கூடாது. கிடைக்காதது பற்றி ஏங்கி கண்ணீர் பெருகி மாய்ந்து போய் சல்காயி விட்ரால் வந்து டிப்ரெஷன் வந்து கூடாது. எல்லாம் பகவத் சங்கல்பம் என்ற மனோபாவம் வர வேண்டும். இது யாருக்கு வரும்? யாருக்கு வரும்னா, ஒரு நம்ம வந்து பிரபன்னனுக்கு ஆத்ம வாழ்வு எம்பெருமான் பொறுப்பில் அடங்குவது. ஆகவே அது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. சரீர விசாரம் அது வந்து கர்மாதீனமாயிட்டு, அது பற்றியும் கவலைப்பட்டால் அது நாஸ்திக்கமாயிடும். அதனால் வேதம் பரவும் திருவேங்கடத்து எம்பெருமானை பணிந்து அவரிடம் ஈடுபட்ட மாந்தருக்கே இந்த மாதிரி மனோபாவம் வரும்னு பொய்யாழ்வார் சொல்கிறார். அபூதத்தாழ்வார், உளதென்னு இருமாவார் உண்டில்லை என்ன தளர்தல் அதனருகும் ஷாரார், அளவறிய வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடி தோயும் பாதத்தான் பாதம் பணிந்து. உளதென்று இருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதனருகும் ஷாரார். அதாவது அந்த சுவாமி அந்த விஷ்ணு சாஸ்திர பாஷ்யத்தில் சொன்ன மாதிரி, புருஷ சததோத்திதா, இடைவிடாமல் பகவத் விஷயத்தில் பிரவிற்த்தி உடையவன் வைஷ்ணவன். அந்த பகவத் விஷயம் அந்த ஸ்மரணம் இருந்தாலே இந்த மாதிரி ஏற்றம் இறக்கத்துக்காக கவலைப்பட மாட்டான். அஸ்மத் குருப்யோ நமஹ. அடியேன் தன்யோஸ்மி.